இந்த மாவட்டத்தினுடைய மத்திய சென்னையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோளோடு தோள் கொடுத்து கொண்டிருக்கின்ற, குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்திலே இயக்கப்பணி நல்ல முறையில் நடந்து கொண்டிருப்பதற்கு பொண்ணும் கொடுப்பார், பொருளும் கொடுப்பார், போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பார், அந்த வகையிலே கொடுத்து கொண்டே இருக்கின்ற, நட்பிற்கு சிறந்த உதாரணமாக இருக்கின்ற, அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய மத்திய சென்னை நாடாளுமன்ற மக்களாலும் கழக தோழர்களாலும் புன்னகை மன்னன் என்று அன்போடு போற்றப்படுகின்ற ஆறுயிர் அண்ணன், அருமை அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் தாயகம் கவியர்லே ரவிச்சந்திரன் அவர்களே, அன்பிற்கினிய புனிதவதி எத்ராசன் அவர்களே, அன்பிற்கினிய சகோதரர் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே, அன்பிற்கினிய மாவட்ட மகளிர் அமைப்பாளர் இனிய சகோதரி சுதா தீனதயாள் அவர்களே, அன்பிற்கினிய சாந்தகுமாரி அவர்களே, அன்பிற்கினிய கழக பொதுக்குழு உறுப்பினர் அருமை சகோதரி சாவித்திரி வீரராகவன் அவர்களே, பெயர்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இன்றைக்கு மாநகராட்சி மாமன்றத்திலே நிலைக்குழுவிற்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பு, கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 27 உறுப்பினர்களை நியமிக்க மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் உறுதியளித்திருந்தார். அந்த 27 உறுப்பினர்களில் அருமையின தத்துவ அவர்களுடைய கவனத்திற்கு, பர்வீன் அவர்களுடைய கவனத்திற்கு, அந்த 27 உறுப்பினர்களில் 8 உறுப்பினர்கள் தான் ஆண்கள், 19 உறுப்பினர் மகளிர்கள். 33% என்பது அந்த காலம். மாநகராட்சி தேர்தல் 22ஆம் தேதி நடந்து முடிக்கின்ற வரையில் 50% என்றது அது ஒரு காலம். இன்றைக்கு மெல்ல 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 நகர்ந்து 70% அளவிற்கு மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் ஆட்சியில்தான், இந்த அந்த அம்மாவுக்கு எதுவும் பொறுப்பு கிடைக்கல, ஈஸ்வரி ஆனு உட்கார்ந்து நிறுது, அந்த மகளிர் தானே கேட்டாங்க நம்மளுக்கு என்ன வந்ததுன்ட்டு, பக்கத்தில் கை தட்டு அப்பயாவது அந்த சவுண்டு கேட்டிருக்கோம்னா உனக்கு கேட்கல, ரைட் வணக்கம். வாரி கொடுத்து கொண்டே இருக்கின்றார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மகளிரை பொறுத்தளவில். அந்த வகையில் இன்றைக்கு உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது, ஆண்கள் கூட என் மீது கோபம் கொள்ளக்கூடும், பெண்களுக்கு இப்படி ஒரு வாழ்த்து இந்திய துணைக்கண்டத்திலே ஒன்றிய அரசிலே வேறு எங்கும் மகளிர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை எந்த மாநிலம் உருவாக்க முடியாது, அதிலே ஒரு சிறப்பு. மாண்புமிகு தமிழக முதல்வர் கொளத்தூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அந்த சட்டமன்ற தொகுதி கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்ளடங்கிய தொகுதி, அந்த மாவட்டத்திலே மகளிர்களுக்கு தருகின்ற உயர்வை போல் எந்த மாவட்டத்திலும் இல்லை. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் சென்னையிலே 15 மண்டலங்கள், அதில் ஒரு மண்டலத்திற்கு பெண் ஒருவர் தான் மண்டல குழு தலைவராக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அனுமதி அளித்திருக்கின்றார். அதேபோல் சென்னையிலே மொத்தம் 6 நிலைக்குழுக்கள், 2 அப்பாயின்மெண்ட் கமிட்டிகள், ஒட்டுமொத்தமாக 8 நிலைக்குழுக்கள். இந்த 8 நிலைக்குழுக்களிலே ஒரு மருத்துவருக்குத்தான் சுகாதாரத்துறையினுடைய சென்னை மாவட்டத்துடைய நிலைக்குழு தலைவராக நியமித்திருக்கின்றார். இதுவும் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் இந்த பெருமையும். அந்த அளவில் உழைக்கின்ற வர்க்கத்தை தூக்கி பிடிக்கின்ற ஒரு தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். ஆண்கள் வாழ்த்துக்களை விட பெண்களுடைய வாழ்த்துக்கள் தான் அவரை மேலும் மேலும் உயர்த்தும் என்பதால் தான் அதிக அளவிலே திரண்டிருக்கின்ற நீங்கள் உங்களுடைய உயர்வுக்கு ஒருவர் வேண்டுமென்றால் அவர் நலமோடு இருக்க வேண்டும், வளமோடு இருக்க வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ, எல்லா வளமும் பெற இயற்கையின் இறைவனையும் மகளிர் குலம் வேண்டும் வேண்ட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.